வாழ்க்கையை பிரிச்சு கொடுத்திருக்கிற நாளுக்கு ரெண்டு, வாரத்துக்கு ரெண்டு, மாதத்துக்கு ரெண்டு, வருஷத்துக்கு ரெண்டு, ரெண்டு ரெண்டா பிரிச்சு கொடுத்தார். காலை மாலை மலம் கழிப்பது உடல் ஆரோக்கியமா இருக்கும், அதனால காலையும் மாலையும். அடுத்தது வாரத்துக்கு ரெண்டு வெள்ளி செவ்வாய் பெண்கள் எண்ணெய் குடிக்கணும், சனிக்கிழமையும் புதன்கிழமையும் ஆண்கள் எண்ணெய் குடிக்கணும். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வாரம் ரெண்டு நாளைக்கு நாங்க எண்ணெய் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றவன் நீங்களா கை தூங்க பார்க்கலாம். ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்துச்சு, வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு புதன்கிழமை சனிக்கிழமை என்ன நெச்சு குடிக்கிறீங்க, இருக்குதனமா பேசிக்கிட்டு இருக்கியம்மா. நாங்கெல்லாம் தீபாவளி உங்களுக்கே என்ன நெச்சு குடிச்சது இல்ல, ஒருத்தர் காதலிக்கிறீங்க 6 முகம் 12 கரங்கள் 18 விழுகள் கால் மட்டும் 2 அது யார் தெரியுங்களா? மனசு வருத்தப்படும் பொழுது மனசெல்லாம் எப்பொழுதெல்லாம் வலிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும் இல்லையா? 12 கால எந்த கால பிடிக்கிறது தெரியவே அப்படிங்கிற காரணத்தினாலதான் 2 காலை வைத்துக் கொண்டு ஆண்டவன் அருள் வாழிக்கிறார். அப்படிப்பட்ட முருகனை கந்தனை எல்லா பெண்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கணவனே கண்கண்ட தெய்வமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா மட்டும் நாம மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா, தெய்வமே கணவனாக இருந்தால் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அண்ணன் மனைவி அண்ணி, பொண்ணன் மனைவி பொண்ணி, வள்ளல் மனைவி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யாருனா எம்பெருமான் முருகப்பெருமான். அதனாலதான் 12 கரங்கள் இருக்கிறது அள்ளி அள்ளி கொடுக்க, என்ன வரம் கேட்டாலும் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட முருகனுக்கு 12 கரங்கள், அவருடைய வள்ளல் அப்படின்னா அவருடைய மனைவி யாரார்களா? நான் தாங்க கொண்டுடுவே பார்த்து சொல்லக்கூடாது, வள்ளலுடைய மனைவி இந்த வள்ளிதா. அப்படிப்பட்ட நான் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன். முருகா முருகா அந்த ரசிகர்களுக்காக மாமகிட்ட பேச போறே மணிகணக்கா. படியாகிறது
முத்துவிட்டு.